வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஆரஞ்சு பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சு பீலில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்றதை பற்றியும், இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தணும், நம்ம சருமத்தில் எப்படி பயன்படுத்தணும், நம்ம தலைமுடியில் எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விட வைட்டமின் சி ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தோட தோலில் தான் அதிக அளவில் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா தோலை நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2 இல்லை 3 நாட்கள் வெயிலில் நல்லா காய்ந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்லேயே மிக்சியில் போட்டு நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து ஒரு சின்ன கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 டீஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் இல்லை தயிர் ஏதோ ஒன்று இதில் மிக்ஸ் பண்ணி பால் ஏடு பாலில் கூட போடலாம். நல்லா கலந்து உங்கள் முகத்தில் பேக் மாதிரி தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வாரத்துக்கு 1-2 வாட்டி 30 நிமிடம் உங்கள் ஸ்கின்னில் போட்டு நல்லா ஊற விட்டுருணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் சாதா தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இதை தொடர்ந்து வாரத்துக்கு 1-2 வாட்டி செய்துட்டே வரும்போது நம்ம சருமத்தில் ஸ்கின் செல்ஸில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது கம்மி பண்ணும். இதனால் சன் டேன்லாம் ரிமூவ் ஆகும். சீக்கிரமே ஸ்கின்ல இருக்கக்கூடிய கருமை நிறம் எல்லாமே நீங்கும், ஸ்கின் பிரைட்டனிங் ஆகும், ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ ஆக வைக்கும். நல்லா சருமமே பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா பிரகாசமாக பல பளப்பாக தென்பட வைக்கும். முகப்பொலிவை நல்லா அதிகமாக்கக்கூடிய தன்மை ஆரஞ்சு பழத்தோடு இந்த தோலில் நிறையவே இருக்குது. இந்த ஆரஞ்சு பழ தோல் முகத்தில் பேக் மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த செபம் ப்ரொடக்ஷனை வந்து எப்போவுமே உற்பத்தியை சீரான முறையில் வைக்கும். இதனால் அளவுக்கும் அதிகமாக ஏற்படக்கூடிய எண்ணெய் பசப்பு தன்மையாக கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறையவே இருக்குது. ரொம்ப குறிப்பாக ஆன்டி ஏஜிங் குணங்கள் இதில் நிறைய இருக்கிறதால நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை சீக்கிரமே வர்றத தள்ளி போடும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப சீக்கிரமே 30 வயசுக்கெல்லாம் நல்ல சுருக்கங்கள் வந்துடும் இல்லையா, நெத்தியில் இல்லை கண்களுக்கு பக்கத்தில் கண்ணுக்கு கீழெல்லாம் ஸ்கின் வந்து கொஞ்சம் சேக் ஆகிருக்கும். இது எல்லாமே டிலே பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் வந்து நிறையவே இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் தொடர்ந்து நம்ம சருமத்தில் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சரும சுருக்கங்கள் ஏற்படுறத தள்ளி போடும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே சரும சுருக்கங்கள் வந்துடும் இல்லையா, 30-35 வயதுக்கே நல்ல சரும சுருக்கங்கள் வந்துடும். இந்த ஸ்கின் விரிங்கிள்ஸ் எல்லாம் தள்ளி போடக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நெத்தியில் ஒரு ஃபைன் லைன்ஸ் தெரியும் இல்லையா, ஒரு கோடுகள் நிறைய அதிக அளவில் தெரியும். கண்ணுக்கு சைடில் இல்லை கண்ணுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து சேக் ஆகிருக்கும். இது எல்லாமே தள்ளி போடக்கூடிய தன்மை இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் அதிக அளவில் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் வந்து உங்கள் சருமத்தில் நீங்கள் பேக் மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வறட்சி தன்மையை சரி பண்ணும். நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மையும் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் நிறையவே இருக்குது. நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய முகப்பருக்கள் பிரச்சனை, இந்த பிம்பிள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது சருமத்தில் முகப்பருக்களை எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இயற்கையான முறையில் மறைய செய்யும். பிம்பிள் மட்டும் கிடையாது, முகப்பருக்களுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கருப்பு தழும்பு இதெல்லாம் கூட சீக்கிரமே மறைக்கக்கூடிய தன்மை இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் அதிக அளவில் இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் பேக் மாதிரியும் போடலாம், முகத்தில் கழுத்துலலாம். அப்படி இல்லைன்னா குளியல் பொடி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா, நிறைய பேர் இப்போ சோப்புக்கு பதிலாக குளியல் பொடி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா இயற்கையான முறையில், அப்படி கடலை மாவு இல்லை பைத்தம்பருப்பு மாவுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரோஜா இதழ்கள் இல்லைனா ஆரஞ்சோட இந்த தோல் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிலில் நல்லா காய வைத்து முடமுடன் ஆனதும் மிக்சியில் அரைத்து இந்த ஆரஞ்சோட பீல் இதை என்ன செய்யணும், உங்கள் குளியல் பொடியில் கலந்து நீங்கள் தொடர்ந்து குளிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். குளியல் பொடியாக இந்த ஆரஞ்சோட தோலை நீங்கள் பயன்படுத்தும்போது உங்கள் சருமத்தில் எந்த ஒரு சருமம் சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் சருமத்தில் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி நான் சொன்னேன். இப்போது நம்ம தலைமுடியில் எப்படி பயன்படுத்தணும், இதனால் என்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தலையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய பொடுகு தொல்லை இந்த டேண்ட்ரஃப் ஏற்படாமல் தடுக்கும். தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஆரஞ்சோட தோல் பொடி இருக்கு இல்லையா நான் சொன்ன மாதிரி வீட்டில் காய வைத்து அரைத்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இந்த பொடியை கொஞ்சமாக நீங்கள் தயிரில் கலந்து உங்கள் தலையோட ஸ்கேல்ப் அடிபாகத்தில் நல்லா தேய்த்து 1-30 நிமிடம் அப்படியே ஊற விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சாதா தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லை எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் தயிர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதா தண்ணியிலேயே நல்லா குழைத்து இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் பொடியை தண்ணியில் குழைத்து உங்கள் தலையில் பேக் மாதிரி போடலாம். இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு 1 வாட்டி நீங்கள் செய்துட்டே வந்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை நாளடைவில் குறையிறது நல்லாவே தெரியும்.
ஆரஞ்சு பழத்தோட தோலை இவ்வளவு நேரம் சருமத்துல எப்படி பயன்படுத்தணும், நம்ம தலைமுடியில பொடுகு தொல்லை ஏற்படாம தடுக்க எப்படி பயன்படுத்தணும்ன்றத பத்தி சொன்னேன். இப்போ இன்டேக்கா எப்படி எடுக்கலாம்? இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, இதை நீங்க காய வைத்து பொடி மாதிரி செய்து வீட்டில் வச்சுக்கலாம். டீ காஃபி எல்லாம் அதிகமா குடிக்காம நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த ஆரஞ்சு பழத்தோட பொடி, இந்த தோல் இருக்கு இல்லையா, இதோட பொடியை என்ன பண்ணணும், ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சு இது ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்றது குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வந்துடும். இதை நீங்கள் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் தேநீர் மாதிரி குடிக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் வைத்து தயாரிக்கப்படுற இந்த தேநீர் நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது, நான் சொன்ன மாதிரி பழத்தை விட இந்த தோலில் தான் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இதனால் இந்த தேநீர் குடிக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கும், எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும், அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல்லாம் வராமல் தடுக்கும். குழந்தைகளுக்கு இந்த தேநீர் அடிக்கடி குடிக்கலாம். இனிப்பு தேவை அப்படின்னா வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்காதீங்க, பனங்கற்கண்டு தேன் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதில் ஏதோ ஒன்று சேர்த்து குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த தேநீரும் குடிக்க கொடுக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் தேநீர் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் நுரையீரல் நல்லா வலுவடையும், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அடிக்கடி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீசிங் பிரச்சனை அதிகமாக இருக்கு இல்லையா, மழை காலத்தில் இன்னும் அதிகமாகும். ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். இந்த நோய் இருக்குன்னா அந்த பாதிப்பு, அந்த அறிகுறிகளை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் ஆரஞ்சு பழத்தோட தோல் தேநீரில் நிறையவே இருக்குது. உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய தேநீர் குடிப்பாங்க, மஞ்சள் தேநீர், வேப்பிலை இலைகளோட தேநீர், இல்லைனா வேப்பம் பூ தேநீர், ஆவாரம் பூ தேநீர். இப்படி அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் தேநீரும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். ஏன்னா இது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அத்தனை கழிவுகளையுமே வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. இதனால் எப்போவுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றீங்கன்னா அந்த தோலை அப்படியே தூக்கி போடாமல் வெயிலில் நல்லா காய வைத்து அரைத்து பொடி மாதிரி செய்து உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சருமத்துக்கு, தலைமுடிக்கு, இன்டேக்காக கூட நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு தோல் தேநீர் அடிக்கடி நீங்கள் குடிக்கிறதெல்லாம் ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை தான் இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.